பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி இருந்தபோது வம்பக்கீரப்பாளையத்தில் மெரினா கடற்கரை உருவாக்கப்பட்டது. இதில் அரசு சார்பில் கட்டப்பட்ட கடைகளை மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வியாபாரம் செய்ய அனுமதிக்கப்படும் என்று அப்போது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதன் பிறகு அமைந்த அரசு இந்த உத்தரவை செயல்படுத்தாமல் தனியார் பங்களிப்புடன் மெரினா கடற்கரையை நிர்வகித்து வருகிறது. இந்த கடற்கரையில் தற்போது பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்துள்ளன. கட்டண அடிப்படையில் இங்கு பொழுதுபோக்கு விளையாட்டுகளை சிறுவர்களும் குழந்தைகளும் விளையாடி மகிழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரை ஓரம் கடைகள் வைக்க மீனவர்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று பல நாட்களாக மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் 100க்கும் மேற்பட்ட சோனாம்பாளையம் வம்பாக்கீரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மெரினா கடற்கரை நிர்வாகிகளை சந்தித்து மீண்டும் கடை வைக்க இடம் கேட்டுள்ளனர். இதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஒதியஞ்சாலை காவல்துறையினர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் மெரினா கடற்கரை இந்த பகுதியில் அமைந்த பிறகு தங்களால் படகுகளை நிறுத்தவும் மீன்பிடி வலைகளை உலர வைக்கவும் சிரமமாக உள்ளது என்றும் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே தங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கடற்கரையில் கடைகள் வைத்து வியாபாரம் செய்ய தங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மீனவர்களின் இந்த போராட்டத்தால் சிறிது நேரம் மெரினா கடற்கரையில் பரபரப்பு ஏற்பட்டது. முத்து சில்காஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.